ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் TN31 ஃபுட்டேஷன் தமிழ். ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அது பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டையில் நான் வந்து சிகப்பரிசி அவுள் சேர்த்துருக்கேன், அது கெட்டி அவுள் சேர்த்துருக்கேன். அந்த நீங்கள் வேணுன்னாக்கா சாதாரண அவுள் கூட சேர்த்து அரிசி மாவில் பால் கொழுக்கட்டை செய்வாங்க. நான் பார்த்துட்டிங்கன்னா அவுளில் செஞ்சுருக்கேன் பால் கொழுக்கட்டை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அவுளை கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. லைட்டாக ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் பால் கொழுக்கட்டை. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி நாங்கள் அவுள் பாயசமும் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கை கீழே தரேன். அதையும் போய் பாருங்கள், எப்படி செஞ்சோன்னு தெரியும், அவுள் எவ்வளோ நன்மை உள்ளதுன்னு அதில் லிங்க்கிலே கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா நெய் வாசனை பிடிக்கலன்னா எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கொழுக்கட்டை வாசனையாக இருக்கணும்னாக்கா பால் கொழுக்கட்டை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதுவாக இருக்குது. இதை எடுத்து நீங்கள் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம தண்ணி கொதிக்க வச்சு தான் செய்ய போகிறோம், அதிலே வெந்துடும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். அதனால தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி தண்ணி கொதிக்குதுங்க, அதில் எடுத்து சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வேக வைங்க. தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவுள் முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த அவுளை அப்சர்வ் பண்ணிக்கோ, நல்லா வெந்துடும். அது ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி, கூழ் பேஸ்ட்டு மாதிரி வரும். இந்த பாருங்க தண்ணி ஃபுல்லாக எழுத்துக்கிச்சு. இந்த டயத்தில் லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்குங்க. ஏன் சர்க்கரையும் உப்பும் சேர்க்குறோம்னா நம்ம அந்த பால் கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிக்கும்போது நம்ம பாலில் போடும்போது ஊறாது. சில டைமு ஊறினாலும் ஊறலனாலும் வெந்துடும் இல்லையா. இப்போ நம்ம செய்யறது வெந்துடும், அப்போ நம்ம பாலில் போடும்போது அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், இனிப்பு ஒரு பக்கம் இருந்து இல்லாமல் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் போட்டு கலக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு நார்மலான சைஸ் தான் எடுத்தேன். அதில் வந்து இது செகண்ட் பால், ஃபஸ்ட்டு பால் லாஸ்ட்டாக ஊற்றலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவை எடுத்து நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் இந்த பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது தான் அது வந்து அந்த பால் கொழுக்கட்டை லைட்டாக கட்டி ஆகும். அந்த அரிசி மாவை சேர்க்கலனா செட் ஆகாது, இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இது நார்மல் பால், உங்களுக்கு பசுமால் சேர்க்க தந்தாலும் பாக்கெட் பால் சேர்க்க தந்தாலும் எது ஒன்றாலும் சேர்த்துங்க. அந்த பாருங்கள் ஆறிடுச்சு, வேக வச்சு அவுள் நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சி எடுத்து அதுக்கப்புறம் பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அது உள்ள நம்ம போட்டு பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம். எல்லோரும் பால் கொழுக்கட்டை அரிசியில் செய்வாங்க, நான் வந்து அவுளில் செஞ்சுருக்கேன். அதாவது கார அரிசி அவுளில் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நம்ம பால் கொதிக்கும் அதில் சேர்த்துப்போம். இதே மாதிரி அரிசி மாவுலேயே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பாருங்கள் ஒட்டவே ஒட்டலை, நல்லா வெந்துருக்கு. வெந்துடுச்சு, அந்த தண்ணியிலேயே வெந்துடுச்சு. நம்ம ஆவி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி அவுளில் செஞ்ச கொழுக்கட்டையை பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா செம்மையாக சாப்பிட்ருவாங்க. அரிசி மாவோட அவுளில் செஞ்சு கொடுக்கறது உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டும். பாருங்கள் பால் நல்லா கட்டியாக இருக்குது. இந்த டைம் நான் கொஞ்சம் அரைச்சி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அதே டயத்தில் நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கோம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சாதா சர்க்கரை தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோ. அது நல்லா கரையிற அளவுக்கு அப்படியே தொழவி விடுங்க. தொழவி விட்டு அடுத்த நிமிஷம் நம்ம வந்து அந்த உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா அவுளில், அதையும் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கனாக்கா அவுள் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதில் பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் பால் இருக்குது, அவுள் இருக்குது. அவளும் தேங்காயும் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தான். ஒரு ஹியூமன் பாடிக்கு என்ன ஹெல்த் தேவையோ அது கண்டிப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குன்னே வரும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.